வணக்கம். இன்னைக்கு பேச போற தலைப்பு என்ன தலைப்பா இருக்கும்? கொஞ்ச நாளாவே நம்ம ரிலேஷன்ஷிப், பாசிட்டிவ் பீப்புள்ஸ், நெகட்டிவ் பீப்புள்ஸ், சொசைட்டி, சொசைட்டியில இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அதை தானே பார்த்துட்டு இருக்கோம். ஆமாங்க, இன்னைக்கும் உறவுகளுடைய பத்தி பேச போறேன். அதாவது நம்ம இவ்வளோ நாளாக ஃப்ரெண்ட்ஷிப், நெய்பர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு உறவுகள், உறவுகள்னா யாரு? கூட பிறந்தவங்க, நம்மளை சுற்றி இருக்க நம்மளுடைய ரத்த சொந்தங்களை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். சரிங்களா? இதுக்கு ஏறுமாறான கருத்துக்களும் இருக்குது, பட் ரியாலிட்டி என்னன்னா அதை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது சில சொல்லுவாங்க, அண்ணன் தம்பியுடைய உறவு, பஞ்சபாண்டவர்களுடைய உறவு, நகமும் சதையுமாக இருக்கும் உறவு என்று சொல்லுவோம். சரிங்களா? ஆமாங்க, இதுதான் உண்மையான சாத்தியமான உண்மை. எவ்வளோ துரோகம் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ அசிங்கம் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ நம்மளுடைய ரெஸ்பெக்ட், நம்மளுடைய மரியாதை குறைஞ்சிருந்தாலும், இந்த அண்ணன் தம்பி உறவு இருக்கு பாருங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கலாம், ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது முதல் ஆளாய் நிற்பது அண்ணன் தம்பி உறவு தாங்க. அதாவது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, சொல்லுவாங்க அந்த காலத்தில் மாமனுடைய உறவு இருந்தால் எதையும் சாதிக்கலான்னு சொல்லுவாங்க. தாய் மாமனுடைய உறவு இருந்தால் அதுவும் உண்மைதான். எந்த அளவுக்கு இது சாத்தியம்னா, எவ்வளோதான், அதாவது எவ்வளோதான் வெட்டி 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 போட்டாலும் கரெக்டாக ஜாயின் ஆகிடும். அதாவது நல்ல விசேஷத்துக்கு போகாத கூட நம்ம விட்டுடலாம், இந்த குறை அந்த குறை சொல்லி நம்ம ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகாத விட்டுடலாம். ஆனால் துக்க செய்தியில் இருக்கும்போது, ஒரு ஏதோ அந்த வீட்டில் ஒரு ஒரு காரியமோ ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, அந்த இடத்துல முதல் ஆளாக நிற்பதும் ரத்த சொந்தம் தாங்க. இன்னொரு விஷயம், நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம யாருமே தேடவே வேண்டாம், அவங்களாக வந்து நிற்கிறவங்க தாங்க உறவுகள். இது சாத்தியமான உண்மை, இது பொய்யே கிடையாது. நம்ம நினைக்கலாம் யாருமே இல்லைன்னு, ஆனால் அந்த ரத்த சொந்தம் இருக்கு பாருங்க, நிஜமாக நமக்காக வந்து நிற்கும். எங்கேயோ ஒரு 10% பொய்யான உறவு இருக்கலாம், ஆனால் கரெக்டா உண்மையா எதையும் எதிர்பார்க்காமல், சொத்துல கூட பங்கு கேட்கலாங்க, ஷேர் கேட்கலாம், எனக்கு ப்ராப்பர்ட்டியில எல்லாமே இருக்குன்னு கேட்கலாம், ஆனா நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது முதல் ஆளாக நமக்காக பேசப்படுவது நம்ம ரத்த சொந்தங்கள் தான். அதாவது எவ்வளோதான் வெட்டி வெட்டி போட்டாலும் ஒட்டி கொள்ளும் உறவுதான் நம்மளுடைய ரத்த சொந்தமான உறவுகள். இதை நம்ம பிரிக்கவே முடியாது. எவ்வளோதான் பிரிச்சாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் சேர்ந்துறது தான் ரத்த சொந்தமான உறவுகள். சரிங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி பாண்டட். நமக்கு, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கூட நிறைய சண்டை வரலாம், எவ்வளோ பிரச்சனை வரலாம், அந்த இடத்துலையும் முதல் ஆளாக நிற்பது ரத்த சொந்தங்கள் தான். எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம், சுப காரியங்கள், நல்ல விசேஷத்துக்கு கூட போகாத இருக்கலாம், ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது, நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது முதல் ஆளாக இடம்படுவது தான் ரத்த சொந்தங்கள். ஸோ நம்ம எவ்வளோ அசிங்கப்படுத்திருப்போம், அவங்க நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்திருப்பாங்க, அவமானங்கள் படுத்திருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே நடக்காத மாதிரி முகத்தில் புன்னகையை வச்சுட்டு முதல் ஆளாக உதவி பண்ணுவர் தான் ரத்த சொந்தங்கள். இது இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.